ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு 15 இயர்ஸ் பேக்கு இந்த ஸ்பாண்டிலைட்டின்னு சொல்கிறாங்களே அது வந்துச்சு கழுத்தில். கழுத்தில் வந்தோடனே எப்போ பார்த்தாலும் போய் காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு 10-15 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் போன பிறகு நான் போய் அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு அப்புறம் கழுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த கரண்ட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். ஒரு வாரம் 10 நாள் இப்படி செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப பேஜாராக இருந்துச்சு. கழுத்து வழியில் வந்து எனக்கு குனிய முடியாமல் நிம்முற முடியாது. குளிர் காலத்தில் இன்னும் அந்த ஸ்பாண்டிலைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னடா அது இவ்வளோ சின்ன வயசு நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வரதுதான். அப்போ ஒரு தெரிஞ்ச லேடி என்ன சொன்னாங்கன்னா, காலையில் வந்து இந்த முழு பயிர் ஸ்ப்ரவுட் சாப்பிட்டு பாரு, ஒரு வாரத்துக்கு டிஃபனை கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க. சொன்னோன்னே சரி, இவ்வளோ வழியில் கஷ்டப்படுறோம் உயிர் போகிற மாதிரி, இது பாரு தினம் வேலை மாட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு விஷயத்த வீசாக இதுக்கு போயிட்டு வந்துட்டு வர வேண்டியதாக இருக்குது, வீட்டு வேலையும் செய்ய முடியல, ஒன்றும் முடியல, அதனால் எதுக்கு சரி அவங்க சொல்கிற செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து காலையில் மார்னிங் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டா நம்ப மாட்டீங்க நீங்கள், ஒரு வாரம் 10 நாள் காலை டிஃபன் நான் நிறையா கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாண்டிலைட்டுங்கிற வலி இல்லாத போய் நல்லா க்யூர் ஆகிடுதுங்க எனக்கு. பொதுவாக வந்து இந்த வலிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. பொதுவாக என்னன்னு பற்றி அவங்க அந்த ஃபிசியோதெரபி பண்ணதுனாலையும் எனக்கு குறைஞ்சிருக்கலாம், அது மட்டுமே காரணம் கிடையாது. 50% இந்த சாப்பாடும் ஒரு காரணம். என்னென்னா நம்மளுக்கு எல்லா வகையான ப்ராப்ளம், உடம்புல வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து சத்து குறைபாடுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பாண்டிலைட் இருந்தது, ரொம்ப வலிச்சுது, எந்த வழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து காலையில் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொஞ்சமாக கூடையோ, 1 டேபிள் ஸ்பூனாக இருக்கலாம், இல்லை 1 குழி கரண்டியாக இருக்கலாம், இல்லாட்டி நிறையாவே இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ருப்பா 5 வருஷத்துக்கு மூட்டி சாப்பிட்டது தான், அப்புறம் சாப்பிடல. இப்போ திடீர்னு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு ஸ்பாண்டிலைட் பிரார்த்தனை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு சரி அப்படின்னு சொல்லி ஊற வச்சு தயார் பண்ணுறேன். கடைசியில் அவர் ஒன்றும் சாப்பிட போகிறது, நான் தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ரைட்டெல்லாம் சாப்பிட மாட்டார். இருந்தாலும் காலைல கொஞ்சோண்டு கொடுத்தேன், அது கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வச்சுட்டாரு. மீதி எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்லாம், நம்மளாச்சும் சாப்பிடுவோம், அவர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நம்ம 2 டீஸ்பூனாவது சாப்பிட்லான்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுங்க, செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி என்ன செய்யணுன்னா, டெய்லி வந்து எடுத்து சாப்பிட்ட பிறகு திருப்பி ஒரு தடவை நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அப்படியே இப்படி மூடி வச்சா கூட நீங்கள் அப்படியே காஞ்சி போய் 1 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் தான் வேணும்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸும் சும்மா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு தடவை நம்ம வந்து தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு தண்ணியில் ஒரு தடவை ஊற்றி நல்லா சிட்டு திருப்பி ஒரு நல்லா வடிகட்டிட்டு வச்சிங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சியும் வந்திருக்கும், நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இதுவாகவும் இருக்கும். சின்ன டிப்ஸ் அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.